ஹாயோ மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் டிகே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நவம்பர் 5th சாட்டர்டே. இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஷ்ரூ ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கெலாம் ஃப்ரெஷர்ஸ் டேக்காக ஒரு ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து வோக்கல்ஸ் மியூசிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ நான் நேம் கொடுத்துட்டேன். ஸோ ஓரளவுக்கு பாடுவேன்னு சொன்னதுனால நான் நேம் கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரின்னு சொன்னாங்க. வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு மியூசிக் கிளப்பில் ஜெயிச்சிங்கன்னா மியூசிக் கிளப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி நடக்க போகுது, என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து பார்ட்டிசிபேட் தவிர வேறு யாரும் அங்கே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் அங்கங்கே நடக்குது. இப்போ நான் வந்து மியூசிக்ன்றதுனால ஒரு பில்டிங்கில் நடக்குது. இதே மாதிரி வந்து மோனோ ஆக்டிங் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இடத்துல, கேமிங்க்கு தனியாக ஒரு இடத்துல நடக்குது. சினிமாட்டோகிராஃபி, டேரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு ஒரு பில்டிங்கில் நடக்குது. அதனால் வந்து பார்ட்டிசிபேட்ஸ் தவிர வேறு யாரும் உள்ள அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஏன் வீடியோ எடுக்க முடியுமா எனக்கு தெரியல. இப்போதைக்கு வெறும் செலெக்ஷன் மாதிரி தான் நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் ஃபைனல் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, டீட்டெயில்ஸில் அது மாதிரி தான் அனுப்பியிருந்தாங்க. ஓகே, நான் என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய் முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சு அங்கே நான் பாடுறதே நீங்கள் பாருங்கள். இதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ வந்து நான் லைஃப் ஆஃப் பழம் அந்த சாங் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லைஃப் ஆஃப் டிகே மாதிரி லைஃப் ஆஃப் பழம் எனக்கு. ஏன்னா வந்து டைம் லிமிட் பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் தான் பாடணும். ஆனால் எனக்கு என்ன பார்த்திங்கன்னா பிரச்சனை, அது அந்த சாங் வந்து 3 மினிட்ஸ் 54 செகண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா 54 செகண்ட்ஸ் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜட்ஜஸ் வந்து கரெக்டாக 3 மினிட்ஸில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களாம் அந்த அண்ணன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மியூசிக்கில் சென்டரில் கட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு க்ராப் பண்ணி எந்த இடத்துல பாடணுன்றதை கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டு வச்சுட்டேன் ஒரு வழியாக. ஸோ இந்த அளவுக்கு தான் நான் பாட போகிறேன். அதே சாங் தான் நான் 3 மினிட்ஸில் பாட போகிறேன். எக்ஸ்ட்ரா 54 செகண்ட்ஸ் மியூசிக்கு அந்த லாஸ்ட் மியூசிக்கு அது கட் பண்ணிட்டேன் நான். ஓகே, என்ன எப்படி நடக்குதுன்னு தெரியல. எனக்கு வேறு இப்போ முன்னாடி கூழ்கள் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு அது இன்னும் ஓரளவுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் இருக்குது, கொஞ்சம் பாடப்போதான் இல்லை இழுக்குது ஏதோ ஒரு பக்கம், இருந்தாலும் வரதான் இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வச்சு பாடிடலாம். யா, அங்கே என்ன நடக்குதுன்றத நான் காமிக்கிறேன். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் நம்ம காலேஜ் போயிட்டு எம்பிஏ பிளாக் சொன்னாங்க, எம்பிஏ பிளாக்கில் செமினார் ஹால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே எங்களுக்கு வந்து மியூசிக் அங்கே நடக்குது. இப்போ ரெடி ஆகியாச்சு, அப்படியே ப்ரிப்பேர்லேயே இருக்கேன். இருந்தாலுமே இல்லை, இதை ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஒரு காம்படிஷனில் போய் அட்டன் பண்ணுறதுன்றது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் சரிகமா பாடிஷன். எப்போ அது நான் வந்து 8th படிக்கும் போது பண்ணது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து அதை வேறு அதே சேனல் ஆடிஷன். ஸோ இப்போ தான் நம்ம காலேஜில் பண்ணுறது. இது வந்து செகண்ட் டைம் நான் எல்லோரும் முன்னாடி பண்ணுறேன். ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது வேறு. இந்த ஏன்னா வந்து 150+ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க வேறு, பாடியிருக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யா, அங்கே என்ன நடக்குதுன்றத போய் காமிக்கிறேன். சொன்னால் அது ஒன்றும் உங்களுக்கு புரியாது. ஸோ அங்கே போய் நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அதான் ஹாஸ்டல்லேருந்து பிஜிலேருந்து கிளம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிருச்சு. நான் அங்கேயே ஜாவா கண்டினாண்டி வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் மழை நின்றுதுக்கப்புறம் மழை கூட நிற்கல, அதுக்கப்புறம் நனைஞ்சே குடுகுன்னு ஓடி போயிட்டு இது இங்கே பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் வந்து எம்பிஏ பிளாக்கு செமினார் ஹாலில் உட்காந்துட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க, நானும் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களும் ஈவெண்ட்டு. ஆனால் அவங்க போட்ட டைமிங் ஒன்று, ஆனால் ஸ்டார்ட் பண்ண டைமிங் ஒன்று, காலையில் 9:00 சம் 10:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. Thank you.
ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு யார் யார் பாடினாங்கன்றதை பார்த்துங்க. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்தேன், யார் யார் பாடினாங்கன்றது கொஞ்சம் தான் எடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க எப்படி பாடினாங்கன்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் உங்களுக்குலாம் வந்து ப்ளேஸ் கிடைக்கல. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க கிட்டார் வச்சு வாசித்தாங்க பார்த்தீங்கன்னா நான் அவங்க வீடியோ காமிக்கிறேன். ஆக்சுவலாக அவர் தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸோ செகண்ட் ப்ளேஸோ எடுத்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க, மூணு பேருமே ஒரு ஹிந்தி பசங்க தான் அடித்தாங்க, வேறு யாரும் அடிக்கலை. ப்ளேஸை தந்துட்டாங்க. அதுவும் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது பாட்டு வீடியோவில் சொல்கிறேன். அனௌன்ஸ் பண்ண வீடியோ நான் எடுக்கலை, பட் ஆனால் அங்கே தான் ஆடிட்டோரியமில் சொன்னாங்க. அது வந்து பாட் டூ ஆடிட்டோரியமில் என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண போச்சுன்றது நான் பாட் டூ வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் விட்டுட்டாங்க, லஞ்ச் பிரேக் வந்துட்டாங்க. லஞ்ச் பிரேக் விட்டதுக்கப்புறம் வந்து கேம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கேம் கண்டக்ட் பண்ணாங்கன்னு மீன்ஸ் மற்ற அதை சொன்ன பார்த்தீங்கன்னா, கேமில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் பில்டிங் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பில்டிங்கில் போயிட்டு என்ன கேம் நடந்தது, வேறு என்னென்ன கேமில் சும்மா விளையாட்டு இருந்தாங்கன்னு போய் அதில் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அது நீங்கள் பாருங்கள். Thank you.
ஆக்சுவலாக இது வீடியோ பார்க்குற எடி தனுஷ் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு படுத்துருக்கேன். ஏடா வந்து அந்தளவுக்கு நான் பாடியிருக்க மாட்டேன், எனக்கே தெரியும் ஓரளவுக்கு பாடுன்றது தெரியும். ஆனால் நான் வந்து ஏதோ ஒன்று பாடி விட்டுட்டேன். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இது அதான் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மியூசிக் கிளப்பில் ஜாயின் பண்ணுறன்ற ஒரு ஆசை இருந்தது. இருந்தாலும் அதுக்கான எஃபர்ட் நான் போட்டேனான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு போட்டேன். ஆனால் அதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபியர்னஸ் ஒரு நர்வஸ் இருந்தது எனக்கு. அங்கே போயிட்டு பாடின உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உதறிட்டே பாடுற மாதிரி இது தொண்டெல்லாம் பயத்தில் பாட்டோம். அவ்வளோதான், முடிச்சிருச்சு, வேறு எதுவும் இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பாடிட்டே இருக்கும்போது மியூசிக் கட் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 3 மினிட்ஸ் நான் பாட வேண்டியது, டைம் இல்லாததுனால 3 மினிட்ஸை 2 மினிட்ஸ் ஆக்கினாங்க, 2 மினிட்ஸை லாஸ்ட்டாக 1 மினிட் ஆக்கினாங்க. ஆக்சுவலாக அந்த 1 மினிட்டு தான் நான் பாடினேன், அந்த 1 மினிட்லேயே என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க பார்த்திங்கன்னா, சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா காலையிலேருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பித்ததே லேட்டு தான், 10:30 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, 11:30-12 மணிக்கோ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பேட்ச். ஒன்று டோட்டலாக 10 பேட்ச்சு, 11:30 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா 1 ஹவர் அதிலேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 11:30-12:01 3 நிமிஷமாக பாடிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாருமே 3 நிமிஷன்றத 2 நிமிஷமாக மாற்றினாங்க. ஒரு 4 பேர் 2 நிமிஷம் பாடினாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே 1 மினிட் தான் பாடணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் 1 மினிட் தான் பண்ணேன். நாலாவது பரவாயில்ல, 1 நிமிஷம் பண்ணேன், என்னடா பண்ணுறது, ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற சாங்கு கட் பண்ணிவிட்டு நான் வச்சுருந்தேன் வேறு. ஓகேங்களா, கட் பண்ணி அந்த 3 நிமிஷம் அதாவது 3 மினிட்ஸ் 54 செகண்ட்ஸ்ன்ற சாங்கை 54 செகண்ட்ஸ்ன்றதை கேன்சல் பண்ணி 3 மினிட்ஸ் தான் பாடினேன். ஆக்சுவலாக அந்த 3 மினிட்ஸையும் நான் எப்படி க்ராப் பண்ணுறதுன்னு யோசிச்சிருப்போம். மண்டை பிச்சுக்கிச்சு, என்ன பாட போகிறேன், என்ன லைன் பாட போகிறேன், சரி வேறு பாட்டு பாடிடலாமான்னு யோசிப்பேன். சரி அதே சாங்லேயே அந்த சென்டர் லைனை மட்டும் பாடிடலாம், ஸ்டார்டிங்லேருந்து வேணாம்னு சொல்லிட்டு சென்டரில் இருக்கிறத மட்டும் எது எந்த க்ராப் பண்ணால் 1 மினிட் வரும்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ண சாங்கில் வந்து க்ராப் பண்ணி ஒரு 1 மினிட் வச்சேன். ஸோ அதை போயிட்டு அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மியூசிக் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். நானும் பரவாயில்ல, 1 மினிட் பண்ணேன். எனக்கப்புறம் ஐ மீன் எனக்கப்புறம் ஒரு 2 பேர் 1 மினிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைமே இல்லை, எல்லாருமே அமுச்சு விட்டுட்டாங்க. இதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஸ்டாப் பண்ணதுக்கு இதான் காரணம். ஓகேங்களா, சரி ஓகே.